ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரினைன் அரசன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் வீடியோ. முன்னாடி போட்ட சீரீஸ் மாதிரி இது வந்து ப்ரீடிங்கான டிப்ஸ் கிடையாது. ஸோ இப்போ முன்னாடி போட்ட சீரீஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வீடியோ. நான் பண்ண ப்ரீடிங்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது என்ன ப்ரீடிங் மெத்தடு அப்படின்றத நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இது என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வைல்டு மெத்தடு. ஸோ இது வந்து நான் வச்ச பேர் இதுக்கு. இது ஏன் நானாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் செஞ்ச செட்டப் தான். இது வந்து டேங்க் செட்டப்பை பேஸ் பண்ண ஒரு ப்ரீடிங் மெத்தடு. இந்த ப்ரீடிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் லீஃபு, அடுத்து 10 தாக்கி, வெறும் 10 தாக்கி லைவ் பிளான்ஸு, இதெல்லாம் வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் வந்து ஃபுல்லாக முடிக்க போதும். ஸோ 10 தாக்கு கூட லைவ் பிளான்ஸ் ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவு பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் டேங்க் செட் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிவரில், அதாவது ஆற்றுலையோ குளத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரீட் ஆகும்போது எப்படி இயற்கையில் அது ஃபீல் பண்ணுமோ அதே ஃபீலிங் வந்து இது இங்கே நமக்கு அது கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டேங்கில் வச்சு ப்ரீடிங் பண்ணுறத விட இதில் 3-4 மடங்கு அதிக சக்ஸஸ் ரேட் கிடைக்கிது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரீடிங் பண்ணுறீங்க, ஒரு 50 குட்டி தான் வருது அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 குட்டி வர கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ரீடிங் மெத்தட் இது. இந்த மெத்தட் வந்து நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சது கிடையாது. நான் அப்படின்னாலும் என்னோடய பேரண்ட்டு, அதாவது லைஃப் ஃபுட்டு கூட கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் என்னோடய மேல் பீட்டாகவும் சரி ஃபீமேல் பீட்டாகவும் சரி ஒரு லைஃப் ஃபுட்டு கூட கொடுத்தது கிடையாது. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வளர்க்குற மாதிரி தான் வளர்த்தேன். 1 வாரம் கூட வச்சு, 1 வீக் கூட வச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து ட்ரீட் பண்ண கூட இல்லை. எந்த நோய் இருக்குது அதுவுமே செலக்ட் பண்ணல. இந்த எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணல. அந்த ஏதோ ஏனாதானு தான் செலக்ட் பண்ணேன். அப்படி இருந்தும் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரீட் ஆச்சு. இன்னும் சொல்ல போனால் ஃபீமேலுக்கு வந்து சிம்பிள் ஆடுறதுல வந்து ஒரு டிசீஸ் இருந்துச்சு லேசாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல்ஸ்னால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. அது ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு. அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைவ் டெமோ வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி இப்போ நீ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அது பேசுகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே பேசிட்டு போவேன். ஆனால் தயவு செஞ்சு எதுவுமே ஸ்கிப் பண்ணி தான் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கிளிப்ஸ் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீடியோ கிளிப்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் போடுவேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்க ஃபுட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து வெறும் 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஆல்மண்ட் லீஃபு ஒரு 3 ஆல்மண்ட் லீஃப் வேணும். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி டேங்க் வேணும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி இருக்கணும். டேங்க்கோட நீளம் வந்து 1 அடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேங்க் எடுத்துக்கோங்க. அடுத்து பாதாம் லீஃப் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவன்டோ கேனை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. மேலே கட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ஓட்டைங்க போட்டுக்கோங்க. ஒரு 10-20 ஓட்டை போட்டுக்கோங்க அடிப்பாகத்தில். மேலே வந்து அந்த கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூட வீடியோக்குள்ள காட்டுறேன், அதை வந்து டேங்கில் வச்சுருப்பேன். ஸோ அது எப்படி வெட்டியிருக்கேன் அப்படின்றத காட்டுவேன். ஸோ அதையும் பாருங்கள். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொசு வலை வந்து தேவைப்படும், மஸ்கிட்டோ நெட்டு தேவைப்படும். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரே மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே தேவைப்படும். அந்த ட்ரேயில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெட்டி ஏற்கனவே தூக்கி போட்ட பவன்டோ கேனோட கழுத்து இருக்கல, அந்த கழுத்து கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் போட்டு அதில் ஒரு செடி வளர்த்துங்க. என்ன செடின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெந்தய செடி வளர்க்கலாம், டேபிள் ரோஸ் வளர்க்கலாம், மணி பிளான்ட் கூட வளர்க்கலாம். நான் வந்து மணி பிளான்ட் வச்சு அதையும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பிளான்ட்டு, நான் தொட்டிக்கு வெளியே வைக்கிற செடி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கு உள்ளே வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு என்விரான்மெண்ட் வந்து அது கிடைக்கும். சுற்றுச்சூழல் வந்து கூலிங்காக இருக்கும் அதுக்கு உள்ளே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் செஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே செஞ்சு முடித்தவொடனே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஏர் பம்ப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து வந்து தேங்காயோட ஓடு. இந்த தேங்காயோட ஓடை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கிற தேங்காய் நாதெல்லாம் நல்லா சீவிடுங்க, சீவி பலப்பலான்னு எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது முதல் நாள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பம்ப் வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க கீழே. நீங்கள் மேலே பாருங்கள் இந்த பவுண்டர் கேனோட மூடியை வந்து நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படின்ற உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேலே பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர் பம்பை ஜஸ்ட் ஒரு கிளிப்பு போட்டு வச்சுட்டேன் இங்கே. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏரேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு தொடர்ந்து வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க, அடுத்து ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க, திரும்ப 5 நிமிஷம் போட்டு வைங்க. இப்படியே பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதை முடிச்சிடணும். இதை பண்ணி முடித்தோடனே இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாதாம் இலை வந்து 2 இலை வந்து மிதக்க விட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஃபைட்டருக்கு எங்கே பிடிச்சதுக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பபுள் நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய வச்சிருந்து கூடுமே கட்டும், அது வந்து கட்டிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு வந்து கனெக்ட் பண்ணி இந்த கீழே ஓட்டையில் பைப்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைப் கனெக்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நின்றுக்கு சங்க, அதனால் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி செய்யணும் அப்படின்னு தோணிச்சு செஞ்சுக்கோங்க. உள்ளே வந்து தேங்காய் எண்ணெய் ஓடு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டிருக்கேன். மண் போடணுன்ற அவசியம் கிடையாது, நான் வந்து போட்டிருக்கேன் மண். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டேபிள் ரோஸ் பிளான்ட் இப்போ தான் கட் பண்ணி வச்சதுனால லேசாக வாடின மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசு வலை வந்து மேலே போட்டிருக்கேன். சைடில் வந்து மூடி வச்சுருக்கேன். சைடில் மூடுறது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடிடணும். அது நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் அது நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறத விட ஏதாவது ப்ளெயினான ஒரு A4 ஷீட்டோ இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தாள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொசு ஏதாவது போய் உட்காந்துடக்கூடாது, அதுக்குனால தான். இப்போ Day 2 இந்த ப்ரீடிங் மெத்தடோட Day 2 வந்து பார்த்திங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் போட்ட அந்த யூடியூப் வீடியோவை விட என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யார் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு 2வது நாள் மேலே வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன். ஸோ என்னோடய மேல் பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கிட்டேன். ஆண் மீனை வந்து உள்ளே போட்டவுடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே பபுள் நெஸ்ட் வந்து லேசாக கட்ட ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அது நேச்சுரலான என்விரான்மெண்ட், இயற்கையான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. அதனால் சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால அதுவே கட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம், சரி வாங்க போகலாம். இப்போ Day 3 நான் வெட்டி வச்சதுக்கு அந்த பவுண்டோ கேனில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி இந்த மாதிரி தான் வெட்டி வச்சுருக்கேன். கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சில ஓட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது உங்கள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே தெரியாது. வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு நான் சாதிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து அவ்வளோ கலங்கிடுச்சு இந்த தேங்காய் ஓடு இதெல்லாம் போட்டதுனால. ஸோ இந்த மாதிரி கலங்கணும், கலங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான வேர்ல்டு ப்ரீடிங் மெத்தடு. இதுக்கு காட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே செட்டப் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்டரி கேனுக்குள்ளே ஃபீமேல் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும் தனியாக அந்த டேங்கில் இருந்துருக்கு. ஸோ இந்த ஒரு நாள் கழிச்சு தான் ஃபீமேல் வந்து நான் உள்ளே விட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி விட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து இந்த டேங்கை வந்து அதோட இடம் அப்படின்னு சொல்லி அதை ஆக்குபை பண்ணி வச்சுக்கோம். அதோட டெரிட்டரி வந்து அதை ஆக்குபை வச்சுக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபீமேல் வந்தால் அப்போ ப்ரீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே மேலே தூக்கி போட்டு அது அடுத்தடுத்த ஃபீமேலை போட்டிங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து தன்னோடய இடத்த வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ மேலே இப்படி ப்ரீடிங் டேங்க் செட்டெல்லாம் பார்த்து வைப்பீங்க. சரி வாங்க அடுத்த நாள் போகலாம். இது Day 4. இது வந்து ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த Day 3 Day 4 இந்த Day 2லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது என் வீடியோ வந்து ரொம்பவே நாள் இழுக்கும். இந்த வைல்டு ப்ரீடிங் மெத்தட் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமை முக்கியம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஃபீமேலோட சின்னது, மேலோட உடம்பு வந்து ஃபீமேலோட உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பட் நான் என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பெருசு மேல் சின்னது. ஏன்னா மேல் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துக்கிட்டேன். ஃபீமேல் பெருசாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அடி வாங்க வந்து தாங்கும். பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து உள்ளே விட்டுட்டேன், தெரியுதா உங்களுக்கு? ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேன்லேருந்து சதிச்சு உள்ளே விட்டாச்சு. அது ஒன்றுமே இல்லை. அடுத்து வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னதுன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் இருந்துச்சு, அந்த ஃபைலை வச்சு தான் அப்படியே மூடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த எங்கள் வீட்டுக்கு ஓரத்தில் வந்து இந்த தொட்டி ஓரத்தில் சைடில் ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லேருந்து தான் மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி வந்து டேங்க்லலாம் அடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கிட்டேன். பபுள் நெஸ்ட் வந்து பாருங்களேன், கொஞ்சம் தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து நல்லா கட்டியிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா வந்து விட்டவொடனே கட்டுச்சு. இது வந்து Day 5. இப்போ Day 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா வந்து எக்கு லே பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ லே பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுட்ருக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா ஃபீமேலை வந்து அதை அடித்து துரத்திடும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மூளையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுட்ருக்கு. முட்டை போட்டுட்டு வாயில் அதையே கொண்டு போய் அடிக்க வைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பெண்டா அதை வந்து எடுக்க முடியல. நான் ஃபைலை தூக்கிட்டு நான் ஃபோனை தூக்கிட்டு வந்தாலே எல்லா மீனும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுது. அந்த ஃபைட் அது வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுது மொத்தமாகவே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியல. இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிக்கிறேன். தண்ணியில் வந்து எந்த விதமாக மெடிசன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ப்ளூ மெடிசனு க்ரீன் மெடிசன்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. முட்டைக்கு வந்து ஃபங்கல் டிசீஸோ எதுவுமே முட்டையை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. அது எல்லாத்தையும் மேல் வந்து பார்த்துக்கும். இதாக கூ முட்டை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேல் வந்து அதை சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து கரு இருக்கிற முட்டையை மட்டும் தான் விட்டு வச்சுருக்கோம். மித்த எல்லா முட்டையும் சாப்பிட்றோம். இப்போ எல்லா முட்டையும் சாப்பிடுது அப்படின்னா அது வந்து முட்டையை சாப்பிட்ற மேலாக கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ப்ரீட் பண்ணீங்க அப்படின்னா முக்காவாசி மேல் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து சாப்பிடாது. ஒரு 75% வந்து முட்டையை சாப்பிடாது. ஸோ அது வந்து நல்லாவே தவிர்த்துக்கலாம். சரி வாங்க அடுத்த நாள் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு குட்டிங்களை வளர்க்குறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து என்ன உங்களுக்கு பார்த்ததுக்கு வினிகதையில் தான். வினிகதில் கழிச்சது போன வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இது வந்து 6 ஆறாவது நாள். இந்த 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து ஹேட்ச் ஆயிடுச்சு. இது குட்டி ஹேட்ச் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இப்போ ஹேட்ச் ஆகிட்டுருக்கு. இப்போது முட்டை தான் நிறையா தெரியுது என் கண்ணுக்கு. இப்போ உங்கள் வீடியோவில் வந்து குட்டி தெரியாது. ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் குட்டி வந்து சரியாக உங்களுக்கு கிளியராக தெரியாது. இதோ இப்போ தெரிஞ்சதுக்கோன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி வந்து சில இது மேலே போயிட்டு அப்படியே வருது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ ஹேட்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ பொதிஞ்சிட்ருக்கு குட்டி. இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது மேலே. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் குட்டியெல்லாம் சாப்பிட்ரும். ஏன்னா அது வந்து குட்டிக்கு வந்து இந்த சேஃபான இடம் கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு வாங்கி அப்படி ப்ரீட் பண்ணலான்னு நினைக்கும் அது இயற்கையில். ஸோ ஆனால் இது நீங்கள் இயற்கையில் இல்லை. இது நீங்கள் வந்து டேங்க்குள்ளே தான் வச்சுருக்கீங்க. அது வாங்கி போய் ப்ரீட்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த குட்டியை ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்கள் நஷ்டம் இல்லாமல் இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரீடிங் வந்து காற்று வந்து பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நான் வந்து லேசாக ஃபைலில் தூக்கிட்டு ஒரு சைடு மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பீட்டா வந்து அவ்வளோ நல்ல மேல் பீட்டாவாக இருந்துச்சு. இது வந்து காப்பர் கலர் சரிங்களா. நீங்கள் நான் வந்து ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மெட்டல் கலர். மெட்டல் கலர் அப்படின்னா அயன், காப்பர், சில்வர்ன்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் உலோக கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த கலரில் இருக்க வந்து ரெண்டு பேர் தான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா வந்து அயன் கலர், இன்னொன்று மேல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பது செம்பு கலது. ஒன்று இரும்பு, இன்னொன்று செம்பு. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ப்ரீட் பண்ணிட்டேன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக திங்கு. நீங்கள் எடுத்துக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிடிச்ச கலராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என் குட்டி பொறிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எடுத்த வீடியோ. அதாவது ஒரு 2 கழித்து எடுத்தது. இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருந்துச்சு. 2 கழித்து இந்த இப்போ தான் வந்து வினிகர் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இந்த பீட்டா உங்கள் பீடி ஆக மாட்டேது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு சீரீஸோட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பாருங்கள். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகும். சரி ஓகே. Bye friends.